ஒரு ஒரு கோப்பை தண்ணி அதை ஆவியாக மாத்திரைங்க சூடு பண்ணி, இந்த ஒரு கோப்பை தண்ணி எந்த அளவுக்கு ஆவியாக மாறினா எவ்வளோ அளவுன்னா ஒரு யோகம் வச்சுவான், 60 கோப்பைக்கு அளவுக்கு வீரியம்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, ஒவ்வொரு மாலிக்குலாம் வேகமாக விரைவாக இயங்குற போது இடைவெளியில் அதான் இடைவெளியும் விரிச்சு கொள்ளுது. அப்போ விரித்து கொள்கிற போது லேசாகிடுது, எக்ஸ்பேண்ட் ஆகிடுது, அப்போ காற்றில் மிதக்க ஆரம்பிச்சு, அதான் ஆவி நீர். அதே போல நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த உயிராற்றலும் தனியாக இயங்குற போது எக்ஸ்பேண்ட் ஆகி போகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ், நம்முடைய உடலில் உள்ள லைஃப் ஃபோர்ஸ் உடலை தாண்டியும் மேலேயும் வந்துடும். உடலுக்குள்ளாக இருந்தது போக இடம் பிடிக்கல, மேலே வரும். மேல உடலை தாண்டி போனா பயிற்சியாளன் எண்ணத்தினால விரிச்சு எண்ணத்தினால கொண்டு வந்தாதான் உள்ள வருமே தவிர, தானா வெளியேறக்கூடிய உணர்ச்சி வயப்பட்டு வெளியேறக்கூடிய உயிர் சக்தி திரும்பி வரவே வராது.